ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேவி லாக்ஸ். நம்ம வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண காயின், சுதந்திரத்துக்கு அப்புறமா யூஸ் பண்ண காயின், ஏன் ஃபாரின் காயின்ஸ் கூட பார்த்தோம். இது அதுக்கும் தாண்டி வேற ஏதாவது வீடியோஸ் போடணுன்ற ஐடியா வந்ததுக்கு அப்புறமா இந்த வீடியோஸ் போடுறோம். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மெடல். இந்த மெடல் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் சண்டை போட்ட ஆஃபீஸர்ஸ் சோல்ஜர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்காக கொடுத்த மெடல் இது. ஆக்சுவலாக இது வந்து பிரிட்டிஷ் பீப்புள் வந்து அவங்களோட மிலிட்ரி மேன்ஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கொடுத்த மெடல் இது. அவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் கொடுத்த மெடல் இது. பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், 6.5 மில்லியன் பீப்புளுக்கு வந்து சில்வரில் கொடுத்தாங்க, 1,10,000 பீப்புளுக்கு வந்து ப்ரான்ஸில் கொடுத்தாங்க இந்த அவார்டு. இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து சில்வர் இது. இப்போ இந்த மெடலில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இந்த மெடல் வந்து பார்த்தீங்கன்னா 36 மில்லிமீட்டர்ஸில் இருக்கு, 36 மில்லிமீட்டர்ஸ், 1.4 இன்ச் இன் டயாமீட்டர். இப்போ இதில் வந்து இந்த மெடலை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கிங் ஜார்ஜோட ஃபேஸ் இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபேஸிங் பண்ண மாதிரி கிங் ஜார்ஜோட ஃபேஸ் இருக்குது. இது வந்து கிங் ஜார்ஜோட ஃபேஸு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்த மாதிரி இருக்குது, ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. இந்த மெடலை டிசைன் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், வில்லியம் மெக்மில்லன் ஷோஸ் செயின்ட் ஜார்ஜ். அவர் வில்லியம் மெக்மில்லன்றவர் வந்து இந்த மெடலை டிசைன் பண்ணார். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, செயின்ட் ஜார்ஜ் நேக்குடா, அதாவது ட்ரெஸ்ஸே இல்லாமல் நேக்குடா குதிரை மேலே உட்காந்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்னதாக ஒரு கத்தி ஒன்று வச்சுருக்காரு, கத்தி வச்சுருக்காரு. இந்த மெடல் வந்து எப்போ பண்ணியிருக்காங்கன்னா, 1914 to 1918. நேக்குடா குதிரை மேலே உட்காந்துட்டு ஒரு சின்ன கத்தி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இது எதை குறிக்குதுன்னா, அவரோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த்து, அப்புறமா விக்டரி அவார்டை வந்து ஜெயிச்சது, போரில் ஜெயிச்சதை குறிக்குது. இந்த பர்ஷியன் ஈகிள் ஷீல்டுக்கு மேலே, இந்த பர்ஷியன் ஈகிள் ஷீல்டுக்கு மேலே குதிரை வந்து ஒரு காலை வச்சுருக்கு, இன்னொரு காலை தூக்கிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எலும்பு கூண்டு இந்த கிராஸ் சிம்பிள் போட்டுருக்கு பாருங்கள், ஸ்கல் அண்ட் கிராஸ் போனு பேக்ரவுண்ட், இந்த ஓஷன் வேவ்ஸ், அதுக்கு பேக்ரவுண்டில் வந்து ஓஷன் வேவ்ஸ் இருக்குது பாருங்கள், இது வரைக்கும் பாருங்கள், இதுதான் ஓஷன் வேவ்ஸு. சரி, அதே நேரத்தில் இவருக்கு தலைக்கு மேலே இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல உத்து கவனிச்சிங்கன்னா, ஓஷன் வேவ்ஸ் மேலே ஜஸ்ட் ஆஃப் சென்டர் நியர் தி ரைட் அப்பர், ரைட் ஹேண்ட் சைடு அப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் உதயம் ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்க. அது எதை மீன் பண்ணுதுன்னா, வந்து அவங்களோட வெற்றியை மீன் பண்ணுது. ஸோ நேக்குடாக குதிரை மேலே உட்காந்துருக்காரு, அவரோட ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு குத்தி கத்தி வச்சுருக்காரு, அதுக்கப்புறம் ஒரு குதிரை கால் தூக்கிட்டு இருக்கு, ஒரு காலை தூக்கிட்டு இருக்கு, இன்னொரு காலை வந்து ஈகிள் ஷீல்டு மேலே வச்சிருக்கு. அதுக்கப்புறம் எம்பலம் ஆஃப் டெத் சிம்பிள் இங்கே இருக்கு, அதுக்கு பின்னாடி வேவ்ஸ் ஓஷன் இருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ரைட் அப் அண்ட் சைட் கார்னரில் வந்து சூரிய உதயம் ஆகுது. ஸோ இது வந்து பிரிட்டிஷ் பீப்புள், பிரிட்டிஷோட மிலிட்ரி சோல்ஜர்ஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து அவங்க ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் ஜெயிச்சதுக்கு அப்புறமா கொடுத்த வந்து மெடல்ஸ் இது. இதில் பார்த்தீங்கன்னா 65 மில்லியன்ஸ் மெடல் வந்து சில்வர்லேயும், 1,10,000 மெடல் வந்து ப்ரான்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. என்கிட்ட இருக்கிறது வந்து சில்வர் மெடலு, இது நல்லா வெயிட்டாக இருக்கும், இது எவ்வளோ கிராமுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கூட எழுதியிருக்காங்க சில சென்டென்ஸ்லாம், இதில் எழுதியிருக்கு, அது என்னால் படிக்க முடியல சரியாக, எழுதியிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும், சம் லெட்டர்ஸ் வந்து இதில் ப்ரிண்ட் ஆகிருக்கு, டிவிடிஆர்ன்னு ப்ரிண்ட் ஆகிருக்கு, அது சரியானால படிக்க முடியல. அது பாருங்கள், ஸோ இது வந்து ஒரு ரேர் கலெக்ஷன்ஸ் தான் சொல்லணும். இதை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குயிக்கர் ஈபேலெலாம் 25,000, 30,000, 10,000, 50,000 அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறாங்க.
இது ஒரு ரேர் பீஸ் மெடல் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இதுக்கு ஒரு யூடியூப் வீடியோ போட்டிருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ, பை.